ஸ்ரீ குருப்பியோ நமஹ. 27/5/2020 புதன்கிழமை, சுஸ்திஷி சார்வரி வருஷம், உத்தராயணம், வசந்த ரது, ரிஷப மாசம், வைகாசி மாதம், 14ஆம் தேதி, சுக்லபக்ஷம் பஞ்சமி, புதன்கிழமை, பூச நட்சத்திரம். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் சூரிய பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் ராகு பகவான், புத பகவான், சுக்கர பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியில் சனீஸ்வர பகவான், கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரக நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். தெளிவான சிந்தனையும் உண்மையான உழைப்பும் உடைய மேஷ ராசி பக்தகுடிகளே, மேஷ ராசி பக்தகுடிகளிடத்திலே தெளிவான சிந்தனையும் காணப்படுறது, உண்மையான உழைப்பும் காணப்படுறது. இந்த தெளிவான சிந்தனையும் உண்மையான உழைப்பும் சேரும்போது சக்சஸ் ரேஷியோ, வெற்றி சதவிகிதமானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கறது. இன்றைய தினத்தில் உங்களது ராசியின் நாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும், சதுர்ஸ்தானாதிபதி சதுர்ஸ்தானத்தில் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கிறது. மேஷ ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு நண்பர்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது, சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது, மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பளிச்சிடப் போகிறது, தொழில் ரீதியான சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. இன்னல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷபராசி பக்தகுடிகளே, ரிஷப ராசி பக்தகுடிகள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடுமையாக முயற்சி பண்ணின்றீர்கள். உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், அந்த முயற்சியானது இன்றைய தினத்தில் வெற்றி பெறப்போகிறது. யாரிடத்துலையும் சொல்லாமல் முயற்சி பண்ணணும், எப்படியாவது வெற்றியை பெற்றே ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணின்றீர்கள். அந்த முயற்சியானது அனுகூலத்தை கொடுக்க போகிறது. பேச்சை தொழிலாக உடைய பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. உங்களது ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் வாக்கு ஸ்தானத்தில் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும், உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், குரு பகவான் மேலே சந்திர பகவானுடைய பார்வை விழறதும், சந்திர பகவான் மேலே குரு பகவானுடைய பார்வை விழறதும் பல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறதோ. இன்னல் வாட்டுக்கள். அன்பாக பேசி பண்பாக நடக்கக்கூடிய மிதுன ராசி பக்தகுடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பாராத பொருளாதார வரவுகள் ஏற்பட போகிறது. கடந்த காலத்தில் இருந்த பலவிதமான பொருளாதார சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தினமாக அமைய போகிறது. கடன் தொல்லைகளில் இருந்த பக்தகுடிகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. சகோதர சகோதரிகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. இருந்தாலும் மாணவ செல்வங்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. பொதுவாக வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவானோட ராகு பகவான் சேரும் பொழுது எல்லா மாணவ செல்வங்களுமே கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள். குறிப்பாக மிதுன ராசி சார்ந்த மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துங்கோ, சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்கோ. மனம் போன போக்கில் போக வேண்டாம், மனது சிந்தனை ஒருமுகப்படுத்தி கல்வியில் சிந்தனையை செலுத்துங்கோ. நல் வாழ்த்துக்கள். கவலைகளை மறந்து கலைகளில் நாட்டத்தை செலுத்தக்கூடிய கடகராசி பக்தகுடிகளே, கடகராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினத்தில் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. பொதுவாகவே சந்திர பகவான் எந்த ராசியில் சஞ்சரித்தாலும் அந்த ராசி பக்தகுடிகளுக்கு பலவிதமான குழப்பங்கள், சிந்தனை சிதறல்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக சிந்தித்தாலும், கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு ராசி நாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அந்த கடக ராசியிலேயே சுட்சேத்திர பலம் பெற்றிருக்கும் பொழுது பல உயரிய சிந்தனைகளும் தோன்றும். அதுவும் இன்றைய தினத்திலே வளர்பிறை பஞ்சமி, சுக்லபக்ஷ பஞ்சமி, அதில் சந்திர பகவான் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது
அருமையான அனுகூலங்கள் நாடி வரக்கூடிய தினம். இன்றைய தினத்தில் கடகராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாத்திருக்காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், குரு பகவானுடைய ஏழாவது பார்வை சந்திர பகவான் மேலே படுறதும், சந்திர பகவானுடைய ஏழாவது பார்வை குரு பகவான் மேலே படுறதும், குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அனைவருக்கும் ஒரு வெற்றி தினமா அமைய போறது. உன்னல் வாழ்த்துக்கள். உதவிக்கரம் நீட்டுவதில் உத்தமராய் திகழக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, பொதுவாக சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகள் பிரத்தியாருக்கு உதவணும் அப்படின்னா தாராளமாக உதவக்கூடியவர்கள். இன்றைய தினத்தில் பலவிதமான தான தர்மங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. சுப செலவுகளை சிந்திக்கக்கூடிய தினமாக அமைய போகிறது. விரயஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தினத்தில் செலவுகள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒருத்தருக்கு வயிறு நிறைய சாப்பாடு வாங்கி போட்டோம்னா இவருக்கு அவர் திருப்தி அடையும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆனந்தம். அதை போல சுப செலவுகளை சிந்திக்கக்கூடிய தினமாக அமைய போகிறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போகிறது. இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி பெருக போகிறது. நல் வாழ்த்துக்கள். கல்வியும் அனுபவம் ஒன்றாய் பெற்ற கன்னியா ராசி பக்த கொடிகளே, கடந்த காலத்தில் நம்ம இடத்துல நல்ல படிப்பு இருக்கு, நல்ல ஞானம் இருக்கு, நல்ல திறமை இருக்கு, நல்ல வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்த கன்னியா ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினத்தில் நல்ல வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. உங்களது திறமைகளை நிலைநாட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. அதன் மூலமாக உங்களது பொருளாதாரம் உயரப்போகிறது. லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும், முயற்சி ஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், சதுர்சப்தமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் கன்னியா ராசி பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான மாற்றங்கள். மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றங்கள், இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள், வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள், மகிழ்ச்சி ஆனந்தம் பெருகக்கூடிய தினமாக அமைய போகிறது. உன்னல் வாழ்த்துக்கள். திட்டங்கள் போடுவதிலும் திட்டங்களை செயலாக்குவதிலும் கெட்டிக்காரராக விளங்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினத்தில் தொழில் ரீதியான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய தினமாக அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார சூழ்நிலைகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்வது, எப்படி திட்டமிடுவது, பொருளாதார வளர்ச்சியை எப்படி பெறுவது அப்படிங்கக்கூடிய உங்களது சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. பல சுயதொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள், ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய தினமாக அமைய போகிறது. தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும், பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் துலாராசி பக்த கொடிகளுக்கு பல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுத்தாலும், லாபஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. நல் வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்று சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியமான அனுகூலங்கள் பெருகப் போகிறது. பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது, தந்தை வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது, தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை மிக்க தனுராசி பக்த கொடிகளே, உங்களிடத்தில் எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சந்திராட்டமம். பொதுவாக அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சந்திராட்டம தினம் அப்படிங்கிறது எச்சரிக்கையான தினமாக அமைந்தாலும், தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அட்டமஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே பெரிய பாதகங்களை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே உங்களது தொடர் முயற்சிகளை
தொடர்ச்சியா பண்ணிண்டே இருங்கோ. வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினத்திலே பல மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய தினமா அமைய போறது. சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்திலே சுட்சேத்திரம் பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும், உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கிறதும், சந்திர பகவானுடைய பார்வை உங்களது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மேல விழறதும், குரு பகவானுடைய ஏழாவது பார்வை சந்திர பகவான் மேல விழறதும், கடந்த காலத்தில் ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளை சிந்திக்கக்கூடிய, தீர்வுகளை சந்திக்கக்கூடிய, மாற்றங்களை பெறக்கூடிய வெற்றி தினமா அமைய போறது. உன்னல் வாழ்த்துக்கள். குணம் மிக்க கும்பராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு சாதனை தினமா அமைய போறது. மாணவர்கள் உங்களது திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது. இருந்தாலும் உங்களது ராசியிலேயே அங்காரக பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்த்துடுங்கோ, வேகத்தை தவிர்த்துடுங்கோ. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. நல் வாட்டுக்கள். பக்குவமாக பேசி பழைய விஷயங்களையும் நிலைநாட்டக்கூடிய ஆற்றல் உடைய மீனராசி பக்த கொடிகளே, மீனராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினத்திலே குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல சட்டமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது. உங்களது தொடர் முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. சுகமான சூழ்நிலைகள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. நல் வாழ்த்துக்கள். அனுகிரகபதே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.